திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டண்டா. ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரக்ஷயா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்ஆர் அவர்கள் தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் நடிக்க இருக்க படத்துக்கான எதிர்பார்ப்பு மக்களுக்கு மத்தியில் எக்கச்சக்கமாக இருக்குன்னே சொல்லலாம். கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தாங்க தயாரிக்கவும் இருக்காங்க. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பே மக்களுக்கு மத்தியில் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நம்மளுடைய எஸ்டிஆர் அவர்களுடைய ரசிகர்களுக்கான கூட்டமும் ரொம்பவுமே அதிகரிச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கெல்லாம் முன்னாடி எஸ்டிஆர் அவர்களை எத்தனை பேர் கலாச்சாங்களோ அவங்களாமே எஸ்டிஆரை வியந்து பார்க்குற அளவுக்கு இவருடைய படங்கள் ஒவ்வொன்றுமே அந்த அளவுக்கு வெற்றிகளையும் கொடுத்துட்ருக்கு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பத்துதல படம் கூட மக்களுக்கு மத்தியில் அந்த அளவுக்கு வரவேற்பும் பெற்றிருந்தது. ஸோ அந்த ஒரு வகையில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புமே மக்களுக்கு மத்தியில் ரொம்பவுமே அதிகமாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஸ்டிஆர் அவர்கள் இந்த ஒரு படத்துக்காக லண்டனில் போய் ட்ரைனிங்கும் எடுத்துட்ருக்காராம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கான ஹீரோயின் யார் அப்படிங்கிற டவுட்டே பல பேருக்கு ரொம்பவுமே அதிகமாக இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து பாலிவுட் ஆக்டரான தீபிகா படுகோனை இந்த ஒரு படத்தில் ஹீரோயினாக நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கான். பாலிவுட்ல பயங்கரமா கலக்கிட்டு இருக்கிறவங்க தாங்க இப்ப நம்மளுடைய தீபிகா படுகோன் அவர்கள். கண்டிப்பா இந்த படத்துல அவங்க நடிச்சா இந்த படம் பயங்கரமா ஹிட் கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு இடத்துல தான் ஒரு பிரச்சனையே இருக்கு. தீபிகா படுகோன் அவர்கள் இந்த ஒரு படத்துல நடிக்க கிட்டத்தட்ட 30 கோடி சம்பளம் கேட்கிறாங்களாம். அது மட்டும் இல்ல, ஷூட்டிங்க்கு வரும்போது 5-star ஹோட்டல்ல மட்டும்தான் தங்குவாங்களாம். அவங்களுக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் போதாதான் அந்த ஃப்ளோரே அவங்களுக்காக ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல ரூல்ஸ் வச்சிருக்காங்களாம். ஸோ இதனாலேயே இன்னமும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கான். கூடிய சீக்கிரமே இந்த படத்துக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு இருக்கு. நீங்க இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.